ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போன தடவை போட்ட டிடெக்டிவ் கான அனிமே ரிவ்யூ அண்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ஒரு 90s அனிமையோட தான் வந்திருக்கேன். அது என்ன அனிமேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்ட அனிமே தான். அது என்ன அனிமேனா இன்னசுமாலவன். அதான் இன்னசுமாலவன் ஏற்கனவே போட்டியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது சீசன் 1 மட்டும்தான். இதில் ஏற்கனவே சீசன் 2 சீசன் 3 எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் அது வேணும் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் போகணும்னு நினச்சேன். இப்போ தான் அதுக்கு போடுறதுக்கு டைம் கிடைச்சிது, அதனால தான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் சீசன் 2 எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் சீசன் 1 பண்ண வீடியோ இன்னும் பார்க்கலேன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இல்லை நான் சீசன் 2 அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஷார்ட்டாக சீசன் 1 என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ரெய்மான் ஜூனியர் ஹை அப்படின்னு ஒரு ஸ்கூலில் ஃபுட்பால் கிளப் ரொம்ப அழியிற நிலமையில் இருக்கிற அந்த சமயத்தில், அந்த கிளப்பில் எப்படி எல்லா ஆளுகளும் சேர்ந்தாங்க, டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்தாங்க, அந்த கிளப் எப்படி ஒரு அண்டர்டாகாக இருந்துட்டு ஜப்பான்லேயே ஒரு பெரிய ஃபுட்பால் டீமாக மாறிச்சு அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதை விட உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா நான் சீசன் 1 நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சீசன் 2 பற்றி போகலாம். இந்த சீசன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை கடைசியில் இன்னசுமாலவன் டிராஃபியை ஜெயித்து செலப்ரேஷனில் வந்ததுலேருந்து ஆரம்பிக்குது. எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிளேஸ் இருக்கார்ல, அவர் தன்னோட சிஸ்டரை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு. அவர் கரெக்டாக அங்கே போய் பார்க்கும்போது அவர் சிஸ்டரும் கண் முழிக்கிறாங்க. அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்ட்டு மார்க்கன் டீம் ரெய்மான் ஜூனியர் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஒன்று தெரியுது. அது என்னடா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஸ்கூலே சும்மா தரமட்டமாக நொறுங்கி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் இன்னசுமாலவன் மெம்பர்ஸ் சில பேர் வந்து செம்மையாக அடி வாங்கியிருக்காங்க. அது யார் அப்படி அடித்தான்னு பார்த்தா அவங்க தன்னை ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க மோத வந்தது என்னமோ கரண்ட் இன்னசுமாலவன் தான், பட் அவங்க ஃபார்மர் இன்னசுமாலவன் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க கூட மோதி சும்மா தரமட்டமாக்கி இருக்காங்க. இந்த பக்கம் மார்க் அண்ட் டீம் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஸ்கூலையே நீங்கள் நாசமாக்கியிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே அந்த ஏலியன் டீமோட கேப்டன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை லைட்டாக தட்டி விடுறாரு. அது சும்மா செம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஆளால் மாஜிந்த ஹேண்ட் அந்த டெக்னிக்கை கம்ப்ளீட் கூட பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே இவரை வந்து அடிச்சுட்டு அப்படியே பறந்து போயிடுது. நம்ம ஆளை அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேயோ டிசப்பியரும் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோஸ் அவங்கள சும்மா விடக்கூடாது, இப்படியே விட்டாங்கன்னா அவங்க இன்னும் எத்தனை ஸ்கூலில் அழிக்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கிளம்புறாங்க. அப்போ தான் நட்சுமிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அந்த ஏலியன்ஸ் வந்து காசாமினோ ஜூனியர் ஹை அப்படிங்கிற ஜூனியர் ஹை ஸ்கூலில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக இங்கேருந்து அங்கே கிளம்புறாங்க. அந்த ஏலியன்ஸ் காசாமினோ ஜூனியர் ஹை கிட்ட வந்து வாங்க நம்ம ஒரு மேட்ச் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரெய்மான் ஜூனியர் ஹை உடனே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. வந்துட்டு அவங்களுக்கு பதிலாக நாங்கள் இப்போ பேட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஃபீஷியலாக ஜெமினி ஸ்டாம்க்கும் இன்னசுமாலவனுக்கும் மேட்ச் நடக்க போகுது. மேட்ச் ஃபுல்லாக ஒன் சைடடாகவே போட்டிருக்கு. அவங்க நம்ம டீமை போட்டு தரமட்டமாக்குறாங்க. 10-0, 17-0, 20-0 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு மேட்ச். ஃபைனலாக அந்த ஸ்கூலில் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த மேட்ச்சில் நம்ம டீம் தோற்று மட்டும் போல நம்ம பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்ஜுரி ஆகியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 4 பேர் சிவியராக இன்ஜுரி ஆகியிருக்காங்க. அவங்களால நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஆட முடியாது. நம்ம மார்க் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் சேர்த்து அவங்கள நாங்கள் டிஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த ரெய்மான் ஹையோட சேர்மேன், நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களால் அந்த ஏலியா அகாடமியை டிஃபீட் பண்ணவே முடியாது, ஸோ நீங்கள் அதிகமாக ட்ரைனிங் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நியூ கோச்சும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா அந்த நியூ கோச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க பேர் ஹிட்டோமிகோ. உங்களோட மிஷன் அந்த ஏலியா அகாடமியை டிஃபீட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புது கேரவன், இன்னசுமா கேரவன் அப்படிங்கிற கேரவனையும் கொடுக்குறாங்க. இவங்க அந்த இன்னசுமா கேரவனில் போகிற அதே டைமில் பிரைம் மினிஸ்டரை கிட்னாப் பண்ணிடுறாங்க அந்த ஏலியா அகாடமி. இந்த பிரைம் மினிஸ்டரோட கார்ட்ஸ் எல்லாம் இன்னசுமா லெவனை பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த ஏலியா அவங்க கடத்திட்டு போனது எங்க அப்பா தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. மார்க்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம அவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஏலியா அகாடமியை வந்து திருப்பி ஏலியா அகாடமிக்கும் இன்னசுமாலவனுக்கும் இன்னொரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்லையும் வச்சு புரட்டி எடுக்கிறாங்க நம்ம டீமை. நம்ம டீம் ஒரு ஸ்கோர் பண்ணல, அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபைனலாக ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32-0. ஒரு க்ரஷிங் டிஃபீட்டை சந்திச்சுட்டு இன்னசுமாலவன் வராங்க. அந்த மேட்ச்சில் பிளேஸ் ஹெசிடேட் பண்ணாதான் கோச் நோட் பண்ணிடுறாங்க. அப்புறமா வந்து பிளேஸ் நீ இந்த டீமை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இன்னசுமாலவனே அப்படியே தகச்சு போய் நிற்குது. என்னதான் தகச்சு போய் நின்னாலும் கடைசியில் பிளேஸ் இருந்துட்டு நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்புறாரு.
கடைசியாக நம்ம மார்க் நீ திரும்ப வரணும் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த ஷார்ட்ல பிரைம் மினிஸ்டர் கடத்திட்டு போனார்ல, அவர் திரும்ப வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம இன்னசுமா லெவனில் அந்த ஏ ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற அந்த பொசிஷன் காலியாக இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தேடி கிளம்புறாங்க. ஹொக்கைடோவில் ஏதோ ஒரு லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் இருக்கிறதா கேள்விப்பட்டு அவங்கள போயிட்டு சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே தான் நம்மளால ஃபுபுக்கியை பார்க்குறாங்க. ஃபுபுக்கி அப்படின்னு சொல்கிறத விட ஃப்ராஸ்ட்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேறு லெவலான ஒரு கேரக்டர் ஃப்ராஸ்ட்டு, சும்மா கெத்து கட்டுவார். அவரை போய் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னசுமா லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தயங்கினாலும் அவரோட அபிலிட்டியை பார்த்துட்டு வேறு லெவலில் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவர் ஏ ஸ்ட்ரைக்கர் மட்டும் கிடையாது, ஒரு மிடில் பிளாக்கர் கூட. திரும்ப ஏலிய அகாடமி அதாவது ஜெமினிஸ்டாம திரும்ப மீட் பண்ணுறாங்க. பட் இந்த தடவை ஏ ஸ்ட்ரைக்கராக இருக்கிறது பிளேஸ் கிடையாது, ஃப்ராஸ்ட். ஃபர்ஸ்ட் சொமைக்காக்கும் ஃப்ராஸ்ட்டுக்கும் மோதல் இருந்தாலும் மேட்ச் போக போக நமக்குள்ள டீம் ஒர்க் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு டீம் ஒர்க்கோடு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டீம் ஒர்க் அவங்கள ஜெயிக்கவும் வைக்குது. ஃபைனலாக ஜெமினிஸ்டாம தோக்கடிச்சிடுறாங்க. நம்ம இன்னசுமா லெவன் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அப்போ தான் ஜெமினிஸ்டாம் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க, ஏலியா அகாடமியில் இருக்கிறதுலே பயங்கரமானவங்க நாங்கள் இல்லை, நாங்கள் வெறும் செகண்ட் ரேங்க் தான், எப்சிலானை கம்பேர் பண்ணும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொல்லி வாய மூடல, அங்கே பார்த்தா எப்சிலான் வந்து நிற்கிது. அட்டே பூமிவாசிகளா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே தான் நீங்கள் எங்கள் முழு சக்தியை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வேனிஷோ ஆயிடுறாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுது கியோட்டோவில் இருக்கிற மன்யூஜி ஜூனியர் ஹை தான் அவங்க எப்சிலானோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ட்டு. உடனே நம்ம இன்னசுமா லெவன் அங்கே கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஸ்கூல் எந்த ஒரு விதமான டெரரும் இல்லாமல் ஜாலியாகவே இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்க மேலே இருந்த கான்ஃபிடன்ஸ் தான் அது. அப்போ அந்த ஏலியா அகாடமி அதாவது எப்சிலான் வந்து இந்த இன்னும் 6 நிமிஷத்தில் இந்த மேட்சை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. சொன்ன மாதிரியே 6 நிமிஷத்தில் அந்த மன்யூஜி ஜூனியர் ஹையை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ஸ்கூலை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்சிலானோட கேப்டன் போகும்போது நம்ம மார்க் இருந்துட்டு நிறுத்து, நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம இன்னசுமா லெவனில் 10 பேர் தான் இருக்காங்க. அதனால கொகரே அப்படின்னு ஒருத்தனை வந்து நம்ம அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது சும்மா தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் மேட்ச் போக போக தான் நாங்கள் கொகரேயோட திறமையை வெளிப்படுது. யாருனாலையுமே தடுக்க முடியாத அந்த கேப்டன்ஸோட ஸ்ட்ரைக்கை கொகரே வந்து பிளாக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கே தெரியாமல் அன்கான்சியஸாக தான் பண்ணுறாரு. எப்சிலான் டீம் நாங்கள் 3 மினிட்ஸ் தான் உங்கள் கூட பேட்டில் பண்ணுவோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த 3 மினிட்ஸ் முடிஞ்சவனே கரெக்டாக டிசப்பியர் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம இன்னசுமா லெவன் ஃபுல்லாகவே ட்ரைனிங் எடுக்கிறாங்க, இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கிறாங்க. இந்த கொகரேயோட திறமையை பார்த்துட்டு இன்னசுமா லெவனில் அவரை ரெகுலராகவே சேர்த்திக்கிறாங்க. இங்கே இந்த ஏலியா அகாடமியோட தொந்தரவு பார்த்தாதுன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு வில்லன் தான் தெரியுமா, காகையாமா, அவன் வேற ஒரு ரிட்டர்ன். ஏற்கனவே டெய்கோகோ அகாடமின்றிருந்த பேரை இப்போ ட்ரூ டெய்கோகோ அகாடமின்னு மாற்றி இன்னும் நிறையா தெலுமுழு வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான்னு இதை கேட்டு இன்னசுமா லெவன் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா காகையம்மா இருந்துட்டு நான் அந்த ஏலியா அகாடமியோட பாஸ்கெட் இருந்து பவர்ஸை வாங்கி இன்னும் இவங்களை பூஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டெய்கோகோ அகாடமியில் இருக்கிறவங்க இன்னசுமா லெவன் சொல்கிறத எதுவுமே கேட்காம, வா எங்களுக்கு பவர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னசுமா லெவனுக்கும் அந்த ட்ரூ டெய்கோகோ அகாடமிக்கும் ஒரு மேட்ச் வேறு நடக்குது. அந்த மேட்ச் ரொம்ப இன்டென்ஸாகவே போகும். அதில் அந்த ரியல் டெய்கோகோ அகாடமி காகையாமாதா ஆச்சுல, அதனால் அவர் வந்து அவரோட பிளேயர்ஸை எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் தள்ளுவார். ஃபார்பிடன் மூவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண வைக்கிறாரு. அதெல்லாம் யூஸ் பண்ணால் அவங்களால திருப்பி சாக்கரே ஆட முடியாமல் கூட போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை அவங்கள பண்ண வச்சுட்ருப்பாரு. அவங்க ஃபார்பிடன் மூவ்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபவுல் ப்ளே பண்ணி சொமாக்கா இருக்கார்ல அவரை இன்ஜூர்டும் பண்ணி விட்டுருவாங்க. பட் ஃபைனலாக அவங்கள டிஃபீட் பண்ணி இன்னசுமா லெவன் ஜெயிச்சிருவாங்க. கடைசியாக காகையம்மா அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் பண்ணுறாரு. அப்போ ஷார்ப்பை பார்த்துட்டு என்னோட கிரேட்டஸ்ட் கிரியேஷன் எது தெரியுமா, அது நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மேட்ச்னால சொமாக்கோ இன்ஜுரி ஆயிட்டார்ல, அதனால சொமாக்கோவால் திருப்பி இந்த மேட்ச் ஆட முடியாது, அதனால அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிடுறாரு. நம்ம இன்னசுமா லெவன் திரும்ப எப்சிலானோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கிளம்புறாங்க. அங்கே போகும்போது ஒரு டீமை சந்திக்கிறாங்க, அந்த டீம் கூட ஒரு மேட்ச் போடுறாங்க. அந்த டீம்லேருந்து ரிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த டீமுக்கு அந்த எப்சிலானோட பேஸ் இருக்கிற இடமும் தெரிஞ்சிருக்கு. அந்த பேஸில் போயிட்டு அவங்க இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கிறாங்க. நம்ம இன்னசுமா லெவன் இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போது இவங்க நல்லா பவர்ஃபுல்லானவனே எப்சிலான் திருப்ப ரீஅப்பியர் ஆகுறாங்க. எப்சிலானுக்கும் இன்னசுமா லெவனுக்கும் ரீமேட்ச் ஆரம்பிக்குது. அந்த மேட்ச் சும்மா வேறு லெவல், படு இன்டென்ஸாக பாசமாக வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அவங்க ஒரு கோல் போட நம்ம ஒரு கோல் போட அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் டை 1-1 அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் ஆச்சு. அது ஃபினிஷ் ஆனவொடனே அவங்களும் டிசைப். இந்த மேட்ச் முடியும் போதே நம்ம ஃப்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க் இருக்கார்ல, அவர் நம்ம என்னதான் நம்ம டெக்னிக் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அவர் நினச்சதுக்கு ஏற்ற மாதிரியே அவரோட கிராண்ட்பா வந்து இன்னொரு சூப்பரான டெக்னிக்கை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் எழுதி வச்சிருந்த நோட் புக்கை போய் பார்க்குறாரு. அதை பார்த்தா அது வேறு யாருக்குமே புரியாது, அது நமக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் இன்னசுமா லெவன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
அது இவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் புரியும், இவருக்கே அது ஃபுல்லாக அதை வந்து ரிவீல் பண்ண முடியல. நம்ம மார்க் தான் நெவர் கிவ் அப் ஆச்சு, இதை எப்படியாச்சும் கச்சிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப எஃபர்ட் போடுறாரு. அந்த சமயத்தில் இன்னொரு ஒரு மெம்பரை மீட் பண்ணுறாரு, அவர் பேர் யூகி. அவர் நம்ம மார்க்கோட சம ஃபேனு, அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கோட காட் ஹேண்டையும் அவரால் பண்ண முடியுது. இதை பார்த்து நம்ம மார்க்கே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. ரெண்டு டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது, ரெண்டு பேரும் புது புது டெக்னிக்கை பரிமாறிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இவர் இவரோட புது டெக்னிக்கை கற்றுக்கிறாரு, அதே மாதிரி அந்த யூகி இருக்கான்ல அவன் வந்து மாஜின் த ஹேண்ட் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க மேட்ச் கரெக்டாக முடியும் போது ஹீரோட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்ல அவன் வரான். ஹீரோட்டோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏலியா அகாடமியோட டாப் மோஸ்ட் டீமோட கேப்டன், அந்த டீமோட பேர் ஜெனிசிஸ். அந்த ஹீரோட்டோக்கு நம்ம மார்க் மேலே ஒரு கண்ணு. இதை பார்த்தவொன்னே இன்னசுமாலவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கே என்னடா இன்னும் டீம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காசியமாக இருக்கெல்லாம் அப்படியே அள்ளு விட்டு போயிடும். அவர் சும்மா வா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்டோ சொல்கிறாரு. நம்ம மார்க்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சு ஃபுல்லாக ஒரு ஒன் சைடட் கேம் தான், சுத்தமாக நம்ம இன்னசுமாலவனால அவங்களுக்கு ஈடு கொடுக்கவே முடியல, அப்படிப்பட்ட அவ்வளோ பலசாலியாக இருக்காங்க அவங்க. நம்மளுங்க ரொம்ப அடி வாங்குறாங்க. மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக ஆக நம்ம ஃப்ராஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்னடா ஒரு கோல் கூட போடவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு அவர் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறாரு. அப்புறமா தான் நம்ம ஃப்ராஸ்ட்டை ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆக்குறாங்க. அங்கே தான் நமக்கு ஃப்ராஸ்ட்டோட பாஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது. ஃப்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் மிடில் ஃபீல்டராகவும் இருப்பார், அதே மாதிரி ஏ ஸ்ட்ரைக்கராகவும் இருப்பார். அவர் மிடில் ஃபீல்டராக இருக்கும்போது கொஞ்சம் சாந்தமாக அப்படியே அப்படி இருப்பார், அதே நீங்கள் ஏ ஸ்ட்ரைக்கராக பார்த்தா ரொம்ப வெறி வந்த மாதிரி ஆ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவார். அப்படியே வேற ஒரு ஆள் மாதிரியே மாறிடுவார் ரெண்டு பொசிஷனில் இருக்கும்போது. அது எதனால அது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாறி அது அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு ட்வின் பிரதர் இருந்தார், அவர் பேர் அட்சுயா. அவர் தான் ஏ ஸ்ட்ரைக்கர், இவர் வந்து மிடில் ஃபீல்டராக இருந்தார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு அவலான்ச்சியில் சிக்கி அவங்க அப்பா அம்மாவிலேருந்து எல்லாருமே இறந்துடுறாங்க. அவர் தம்பி முதற்கொண்டு இவர் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்கிறாரு. அன்னையிலேருந்து இவருக்கு தன்னோட தம்பியோட பர்சனாலிட்டியும் சேர்ந்து வந்துடுது. அவரோட தம்பியோட பர்சனாலிட்டி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த டீமோட ஒட்டுமொத்த ப்ரெஷரையுமே இவரே எடுத்துக்கிறாரு. நான் இப்போ கோல் போட்டால் தான் இந்த டீம்னால் ஜெயிக்க முடியும், நான் இப்போ பிளாக் பண்ணால் தான் இந்த டீமால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த ப்ரெஷர் எடுத்ததுனால தான் இவர் கொலாப்ஸ் ஆகி அப்படியே விழுந்துட்டாரு. பர்சனலி இந்த கேரக்டர் ரொம்ப ஃபேவரட்டு. அந்த பக்கம் ஆக்சல் பிளேஸ்னா இந்த பக்கம் ஃப்ராஸ்ட். இந்த பாஸ்ட் எல்லாம் கோச் வந்து டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு அவனை ஆட வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. நம்ம கோச் இருந்துட்டு ஃப்ராஸ்ட் இருந்தால் தான் உங்களால் ஏலி அகாடமி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நிலமையில காசேமார் ரியலைஸ் பண்றாரு, நம்ம என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் நம்ம இந்த ஏலி அகாடமிக்கு ஈடு கொடுக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு மார்க் கிட்ட நான் கிளம்புறேன், நான் இனிமேல் இந்த டீம்ல இருக்க முடியாது, நான் எவ்வளோதான் ட்ரெயின் பண்ணாலும் உங்க அளவுக்கு வர முடியல, அந்த ஏலி அகாடமி பக்கத்தில் சுத்தமாக வரவே முடியல அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. அப்படியே இப்படி ஆனதுனால அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே சுக்குனரம் உடஞ்சி போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரையலை ஃபேஸ் பண்ண நேரிடுது. நம்ம மார்க்கெல்லாம் ஒன்றுமே முடியாமல் போய் உக்காந்துடுறாரு. மார்க்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி பார்த்துருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவர் உடஞ்சி போயிடுறாரு. அதே மாதிரி இன்னசுமாலவன் மெம்பர்ஸ்க்கும் கோச் மேலே இருந்த அந்த நம்பிக்கை போனதுனால அவங்களும் அந்த எப்படி அவங்க அதை அந்த நம்பிக்கையை ரீகெயின் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதை பார்க்கணும். இது போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் குறிமச்சு அப்படிங்கிற அந்த குரங்கு மாதிரி ஒரு பிளேயர் இருப்பார்ல, அவரும் கிளம்பி போயிடுறாரு. நம்ம மார்க்கை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, நட்சுமி அந்த மேனேஜர் எல்லாரும் வராங்க, பட் நம்மளால இது எதுவுமே பண்ண முடியல. அப்போ யூகி இருக்கார்ல அவர் இருந்துட்டு மாஜி இந்த ஹேண்டோட டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம மார்க்கே ஆடி போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு, நான் சும்மா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நானும் அந்த புது டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு அவரும் வராரு. இது இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம இவங்க ஏற்கனவே ஒரு டூ பிளேயர்ஸ் இழந்துட்டாங்கல்ல, அதனால ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கர் எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதை தேடிட்டு ஒருவேளை இது நம்ம ஆக்சல் பிளேஸ் தான் இருக்கலாமா அப்படின்னு தேடிட்டு போறாங்க. அங்கே அவரை தேடிட்டு போகும்போது ஒரு ஐலாண்ட்ல சுனாமின்னு ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் சர்ஃபிங் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட். அவர் கூட ஜாலியாக ஒரு மேட்ச் ஆடிட்டு திருப்பி அந்த ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கரை தேடி போறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கரே கண்டுபிடிக்கிறாங்க. அவன் பேர் நகுமோ. அவர் வந்துட்டு, ஏன் நீங்கள் எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடாது, நான் உங்கள் கிட்ட உங்களை எல்லாத்தையும் மீறி ஒரு கோலை போட்டேன்னா நீங்கள் என்னை உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இவன் இவ்வளோ தைரியமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு சரி அப்படின்றாங்க. அந்த நகுமோ எல்லாத்தோட டிஃபென்ஸையும் தாண்டி நம்ம மார்க்கையும் தாண்டி கோல் போட்டுறாரு. பா இவன் செம பவராக இருக்கான், இவன் நம்ம டீமில் சேர்ந்தானா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோட்டோ வந்துட்டு அவன் ஏலியன் அகாடமியை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட்டோ சொன்னது உண்மையா இல்லையா, நகுமோ ஏலியா அகாடமியை சேர்ந்தவரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட பார்ட் டூ வீடியோவை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.